முதலாவது 5 ஆண்டு திட்டம் 1951 56 விவசாயம் நீர்ப்பாசனம் மற்றும் மின்சார திட்டங்கள். 56 இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் தொழில். 61 66 அடிப்படை தொழில்கள். 4வது 5வது திட்டம் 69 74 வரைக்கும் பங்கீட்டு நிதியுடன் வளர்ச்சி. 74 79 வறுமை ஒழிப்பு மற்றும் சுயசார்பு. 5வது 5 ஆண்டு திட்டம். அடுத்தது 6வது 5 ஆண்டு திட்டம் 80 85 வறுமை ஒழிப்பு. 7வது 5 ஆண்டு திட்டம் 85 90 வேலைவாய்ப்பை உருவாக்குதல். 8வது 5 ஆண்டு திட்டம் 1992 97 2000 முழு வேலைவாய்ப்பை சாதிக்கும் வேலையை உருவாக்குதல். 9வது 5 ஆண்டு திட்டம் 1997 2002 சமூக நீதியுடன் வளர்ச்சி மற்றும் சமத்துவம். 10வது 5 ஆண்டு திட்டம் 2002 2007 வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். 1969 வரையிலும் மற்றும் 1990 92 வரையிலும் திட்ட விடுமுறை இருந்தது. திட்டங்களின் சோதனையாக அனுபவத்திற்கு பின்னர் 3 வருடங்களாக திட்ட விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அந்த காலத்தில் வருடாந்திர திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டன என்பது அதன் பொருளாகும். பசுமை புரட்சி, பணவாட்டத்தை குறைத்தல் மற்றும் வங்கிகளை தேசியமாக்குதல் போன்றவைகள் அந்த காலத்தில் பிரதான வளர்ச்சியை பெற்றன. இதுதான் 5 ஆண்டு திட்டங்களோட முன்னுரிமைகள். ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் நீர்ப்பாசனம் மின்சாரம், 2வது தொழில், 3வது அடிப்படை தொழில்கள், 4வது பங்கீட்டு நிதியுடன் வளர்ச்சி, 5வது வறுமை ஒழிப்பு சுயசார்பு, 6வது வறுமை ஒழிப்பு தான், 7வது வேலைவாய்ப்பை உருவாக்குதல், 8வது வந்து 2000 முழு வேலைவாய்ப்பை சாதிக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குதல். இவ்வளவு 2 வறுமை ஒழிப்பு, அதே மாதிரி வேலைவாய்ப்புக்கு 2. அப்புறம் 9வது வந்து சமூக நிதியுடன் வளர்ச்சி மற்றும் சமத்துவம். 10வது வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல்.